எனது கேள்வி என்னன்னா, இப்ப இஸ்லாம் அல்லாத அண்டை வீட்டார் இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட நம்ம உறவுகளை எப்படி பேணிக் கொள்வது? ஏன்னா இப்ப நம்ம வந்து பெருநாள் டைம்ல அவங்களுக்கு நம்ம வீட்டுல நடக்கக்கூடிய விசேஷங்கள்ல அவங்களுக்கு நம்ம பிரியாணி மத்த பலகாரம் கொடுக்குறோம். இதன் அடிப்படையில் அவங்க என்ன செய்றாங்க, அவங்க வீட்டுல நடக்கக்கூடிய பண்டிகைகள் இந்த மாதிரி நிகழ்ச்சிகளுக்கு நமக்கு கொடுக்குறாங்க. இதை வந்து நம்ம அவங்ககிட்ட தவிர்க்க முடியல, ஏன்னா தடுத்தா அவங்க மனசுதான் வேதனை அடையுமோ. அப்ப இதை வந்து நம்ம எந்த வழியில தவிர்த்துக்கிறது? அதாவது சகோதரருடைய கேள்வி என்னன்னா, அண்டை வீட்டார் அவங்க அவங்களுடைய நிகழ்ச்சிகளுக்காக வேண்டி உணவுகளை தயாரித்து கொடுத்தால் அதை நாம் மறுக்க முடியலையே, அதை அதில் எப்படி நடந்து கொள்வது? முஸ்லீம் அல்லாதவர்களாக இருக்கிற அவர்களுடைய திருமணங்களில் நாம் எப்படி பங்கேற்கலாமா கூடாதா அப்படின்னு கேட்குறாங்க. அண்டை வீட்டார் தரக்கூடிய உணவுகளை பொறுத்த வரைக்கும் தாராளமாக வாங்கலாம், அவங்க கொடுக்கக்கூடிய அன்பளிப்புகளை பெற்றுக்கொள்வது மார்க்கத்தில் தடை இல்லை. ஆனால் அவர்கள் தரக்கூடிய அந்த உணவு பதார்த்தங்கள் கடவுளுக்கு முன்னிலையிலே அர்ப்பணிக்கப்பட்டிருந்தால், படையில் செய்யப்பட்டிருந்தால் கண்டிப்பாக அதை நாம் பெற முடியாது. அதை நீங்கள் சொல்றதுக்காக வேண்டி அவங்க மனவருத்தப்படப்பட்டால் பட்டாலும் சரிதான், அதை நீங்கள் வாங்கி திங்க இயலாது. விளக்கம் கொடுக்க வேண்டிய கடமை தான் உங்களுக்கு தவிர, மற்றபடி அவங்க வருத்தப்படுவாங்களே வருத்தப்படுவாங்களேன்றதுக்காக வேண்டி வருத்தப்பட்டாலும் பரவாயில்லைன்னு நம்முடைய பெற்றோரையும் தூக்கி எறிஞ்சவங்க நாம் மார்க்கத்துக்காக வேண்டி. பெற்றோரை விடவா பக்கத்து வீட்டில் இருக்கிற இந்த முஸ்லீம் இல்லாதவர்கள் நம்முடைய இரத்த பந்தத்தையே தூக்கி எறிஞ்சவங்க நாம், அவங்க வருத்தப்பட்டா படட்டியா இதுதான் மார்க்கம் அப்படின்னு தெரிந்து கொண்டதற்காக சொந்த பந்தங்களை எல்லாம் அறுத்தெறிஞ்ச நமக்கு அருகில் பக்கத்தில் இருக்கிற வீட்டுக்காரங்களுடைய ஒத்துழைப்பு அவங்களுடைய நட்பு நமக்கு தேவையா? நட்பு தேவைதான், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை தாண்டி நட்பு தேவையில்லை. மார்க்கம் தான் ஃபர்ஸ்ட், ரெண்டாவது தான் நட்பு, உறவு, அண்டை வீடு எல்லாம். அந்த அடிப்படையில் அவங்க படையில் செஞ்சு ஒரு உணவை தந்தா கண்டிப்பா அந்த உணவை பெற முடியாது, பெறக்கூடாது. ஆனா நீங்க என்ன பண்ணலாம்னா, அந்த சாப்பாடு பெறாம இருந்தாலே சண்டை வந்துடாது, நட்பை முறிச்சிட மாட்டாங்க. நீங்க அப்படி நினைக்கிறீங்க, உங்களை மாதிரி பல பேர் நினைக்கிறாங்க, அது எப்படி வாங்காம இருந்தா நல்லா இருக்காத தப்பா நினைச்சுக்குவாங்க. நீங்க முதல்ல உங்களை கூப்பிட்டு விளக்கம் கொடுங்க, உங்களுடைய கொள்கையை பத்தி பேசுங்க. என்னைக்காவது பேசியிருப்போமா? அவங்கள்ட்ட போய் எடுத்து போட்டு பேசுறது, அவங்களுக்கு இதெல்லாம் தெரியாது, அவங்க இதெல்லாம் புரிஞ்சுக்க மாட்டாங்க. அவங்களும் நம்மள மாதிரி மனிதர்கள் தானே, நாம அவங்களுடைய கொள்கையை புரிஞ்சுக்கும் போது நம்முடைய கொள்கையை அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்களா? கண்டிப்பா புரிஞ்சுக்குவாங்க. உட்கார்ந்து பேசுங்க, நீங்க கண்டிப்பா பேசி உங்களுடைய இதுதான் எங்களுடைய மார்க்கங்க, இதை தானியங்களால செய்ய முடியாது, தயவு செஞ்சு இதை புரிஞ்சுக்கங்கன்னு விளக்கி கொடுங்க. உண்மையில உங்க விஷயத்துல நன்மையை நாடக்கூடியவராக இருந்தால், உங்களுடைய நட்பு தேவை என்று விரும்பக்கூடியவராக இருந்தால் இதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க ஒதுங்கி நடப்பாங்க. உங்க நட்பு தேவையில்லைன்னு நினைச்சா பம்புக்குன்னு கொண்டு கொடுப்பாங்க. நட்பு தேவையில்லைன்னு அவரே நினைக்கும் போது நீங்க மட்டும் நட்பு தேவைன்னு நினைக்கிறீங்க, அவருக்கே உங்க நட்பு தேவையில்லைன்னு உங்களை வம்புக்கு வந்து நிக்கிறார் வாங்கிட்டு, நீங்க மட்டும் அவருடைய நட்பை எதிர்பார்க்கறீங்க. அப்படி ஒரு நிலை வந்தால் அவரை புறக்கணிங்க, முடிஞ்ச வரைக்கும் உட்கார்ந்து பேசுங்க. 99% அண்டை வீட்டில் இருக்கிற யாரா இருந்தாலும் சரிதான், எந்த முஸ்லீம் இல்லாதவர்களா இருந்தாலும் சரிதான், அவர்கள் அதை புரிந்து கொண்டு நடக்கிறார்கள். நாம எத்தனை பேர் நம்முடைய கண்களுக்கு எதிரில் அது மாதிரி செய்யக்கூடியவங்களை பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். அதை நீங்க கடைபிடிக்க வேண்டும்.